வணக்கம். இன்றைக்கி நம்ம போக இருப்பது தனுஷ்கோடி, இந்தியாவின் கடைசி தென் முனையான தனுஷ்கோடிங்கிற இடம். இது வந்துட்டு அரிச்சல் முனைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தென்பகுதியில் கடைசி பகுதிங்க வந்துட்டு ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்துட்டு இந்த பகுதி வந்து 1964 புயலால் மிகுந்த சேதம் ஏற்பட்டு இந்த நகரமே அழிந்து விட்டதுங்க. மனிதர்கள் வாழ்வதற்கு அற்ற பூமியாக இந்த பகுதி வந்து மாறியிருக்கு. இது பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதிங்க. வந்துட்டு வடபுறமும் இடதுபுறமும் இந்து மாக்கடல், அரபிக்கடல், இரண்டு கடலும் சங்கமிக்கிற இடமாக இது திகழுதுங்க. சங்கமிக்கிற இடம் தாங்க அரிச்சல் முனை. இங்கே வந்து இந்த நகரத்தில் வந்து இந்த தனுஷ்கோடிங்கிற நகரத்தில் வந்து இங்கே பாருங்கள் பார்க்குறோம் நம்ம. இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன், பள்ளிக்கூடம், சிறிய ஒரு நகரமாகவே இது, நல்ல வசதிகள் கூடிய நகரமாகவே இது இருந்திருக்கு. இந்த 1964 புயல் வந்தபோது இந்த நகரமே அழிஞ்சிருச்சு. ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருந்ததாகவும் அந்த ட்ரெயினும் அந்த புயல் மலையில் கவிழ்ந்து பலத்த சேதங்கள், 1000 பக்கம் இறந்ததாக சொல்கிறாங்க. இங்கே வசித்தவங்களுடைய தலைமுறையினர் இன்றைக்கும் நம்ம ராமேஸ்வரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியிலையும் சிறிய வீடுகள், கடைகள் அமைச்சு பிழைச்சி வராங்க, பிழைப்பு நடத்தி கொண்டு வராங்க. இந்த தனுஷ்கோடியில் இந்த மாதிரி கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இதில் லிஃப்ட் வசதியோடு இருக்குங்க. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் பார்த்தோம்னா இந்த அரிச்சல் முனைங்கிற இந்த தனுஷ்கோடியோட கடைசி முனையை பார்க்கலாம். வண்டி வாகனங்களும் அங்கே சென்று வரலாங்க. நாங்கள் வந்து போகலை, இதில் தாங்க நின்று நாங்கள் பார்த்தோம். இதுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு மேலே போய் பார்க்கணும். பார்க்கும்போது அதனுடைய வியூ வந்து அருமையாக கிடைக்குது. இது பாருங்கள் தனுஷ்கோடியோட கடைசி. இது இந்த முனையில் நின்று பார்க்கும்போது ஸ்ரீலங்காவுடைய அந்த ஆரம்ப பகுதி கிடைக்கிது, பார்க்க முடியும். ஒரு 20 தான் இந்த பகுதிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சென்று வரத்துக்கு 20 தூரம் தாங்க இருக்குது. இதில் வாழ்ந்து வந்த மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக மறுபடியும் இங்கே வந்து கடைகள் போட்டிருக்காங்க. அந்த கடைகளில் வந்து கருவாடு வகைகள், மற்றபடி மாதிரி நடத்தி இங்கே வந்து ஒரு படகுத்துறை, ரயில்வே ஸ்டேஷன், நிறைய பிஸ்னஸ், நிறைய வியாபாரம் நடக்கிற ஸ்தலமாக இது விளங்கியிருக்கு. இப்போ வந்து ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு மணல் பூமியாக காட்சி அளிக்குது, ஒரு வறண்ட பூமியாக காட்சி அளிக்குது. இங்கே வந்து மக்கள் வாழ்வதற்குரிய ஒரு ஆதாரமான ஒரு நிலைமையே இல்லைங்க. வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து நான் தனது மீன்பிடிப்பு தொழிலையும் விட்டுட்டாங்க, அதிலும் முடிய மாட்டேங்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து இது வந்து மக்கள் வாழ்வதற்குரிய இடமாக, வாழ்வதற்கு தரமற்ற இடமாக இதை வந்து அறிவிச்சிட்டாங்க. இது பாருங்கள் சர்ச்சு, இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் மக்கள் அழிஞ்சிட்டாங்க அந்த மலையில் வந்துட்டு. பேராழி வந்து இந்த நகரத்தை வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போனதாக, கடலுக்கு அடிச்சுக்கிட்டு போனதாக கூறப்படுகிறது. இது வந்து வரலாறு ஒரு பதிவான நிகழ்வாக கூறப்படுகிறது. ஃபுல்லாக மணல் மேடு, மணல் திட்டுக்களாக நிறைஞ்சிருச்சிங்க. இது வந்து பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையாக கொடுக்குது. ஜனங்க வாழ்ந்த இடம், மக்கள் வாழ்ந்த இடம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதுக்கு ரொம்ப ஒரு பாரமாக இருக்குதுங்க. அந்த இடத்த வந்து பார்க்கும்போது இந்த முனையிலேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு ராமாயணத்தில் ஸ்ரீ அனுமார் வந்து பாலம் கட்டின அந்த ராமர் பாலம், சேது பாலம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்களும் ராமேஸ்வரம் பகுதிக்கு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடியும் பார்த்துட்டு போங்க. ஒரு நகரம் வந்து பேராளியால் எவ்வாறு சேதமடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இன்ன வரைக்குமே வந்துட்டு கனத்த இதயத்தோட இந்த பகுதியிலிருந்து நாங்கள் விடைபெற்றோம். மிக்க நன்றி, வணக்கம்.